இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக ஒரு பர்ஸ் எப்படி தைக்கலான்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தில் கூட தைக்கலாம். நான் மெயின் கிளாத் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன், ஸ்பாஞ்சு வந்து 2 ஷீட்டு, லைனிங் கிளாத்து 2 எடுத்திருக்கேன். இப்போது அந்த மெயின் கிளாத்தோடைய லெங்க்த் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன், பிரெத்து 6.25 வச்சுருக்கேன். அதே போல் லைனிங் கிளாத்து ஸ்பாஞ்சு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஜிப்பு வந்து 9 இன்ச்சஸ் இருக்கும், சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கும், டோட்டலாக 10 இன்ச்சஸ் இருக்கும். நம்ம மெயின் கிளாத்தை கரெக்ட் சைடு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வைக்கணும், லைனிங் கிளாத்துக்கு மேலே ஸ்பாஞ்சை வைக்கணும். இப்போ இது மூணையும் சேர்த்து தையல் போடணும். நேராக தையல் போட்டுருணும். இப்போ ஸ்பாஞ்சு லைனிங் கிளாத் ரெண்டையும் எடுத்து மடித்து லைனிங் கிளாத் மேலே நம்ம தையல் போடணும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டு மூணு சைடும் மூணு கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கணும். அதே போல் நம்ம இன்னொரு செட்டையும் அதே மாதிரியே தைச்சுக்கணும். நம்ம இப்போ லைனிங் கிளாத் மேலே படி தையல் போட்டுக்கணும். இதையும் மடித்து மூணு கிளாத்து மூணு பீசஸையும் சேர்த்து நம்ம ஒன்றா தையல் போட்டுக்கணும். இப்போ 2 பீஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மடித்து தைச்ச பக்கம் வந்து ஜிப்பு சைடு வரணும், சாதாரண பக்கம் கீழே வரணும். இப்போ ஜிப்பு மேலே நம்ம அந்த கிளாத்தை வச்சு தைக்கணும். ஜிப்பு ரன்னர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அது மேலே தள்ளி விட்டுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம மடித்து வச்ச பக்கம் வந்து இதை வச்சு தைக்கணும். இப்போ ஜிப்புக்கு 2 பக்கமும் வச்சு தைச்சாச்சு. கொஞ்சம் ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சு தான் நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து இதை ஜாயின் பண்ணணும், ஏன்னா அதை நம்ம அப்போ தான் திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2ஐயும் வச்சு டோட்டலாக 2ஐயும் சேர்த்து வச்சு 3 பக்கமும் தையல் போட்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த சைடும் அடுத்தது அடுத்த பக்கமும் போட்டுட்டு அப்புறம் அடியில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தையல் அதில் போட்டுட்டோம்னாக்கா நமக்கு பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த கார்னரில் இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணணும்னாக்கா நம்ம பெரட்டும் போது அந்த பாயிண்ட் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு ஷார்ப்பாக 2 பக்கமும். இப்போ ஜிப்பை ஓப்பன் பண்ணி நம்ம அதை திருப்பி விட்டோம்னாக்கா நமக்கு பர்ஸ் ரெடி ஆகிடும். 2 கார்னர்லேயும் ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அதை பாயிண்டடாக பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் மிச்சம் விழுற துணியை வச்சு கூட நம்ம இது மாதிரி பர்ஸ் தைக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப அழகான ஒரு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் கூட இதை தைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா மேஜிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.